Exercise 5.2, question number 2. Wilson reached 240 km at the speed of 60 km per hour. How much time did he travel? Okay, wow. Wilson அப்படின்றவர் 240 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. ஓகேவா, அப்போது 240 கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடு வந்து எவ்வளோன்னு பார்த்தா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஒரு ஹவருக்கு 60 கிலோமீட்டர் அந்த ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்காங்க. ஹவு மச் டைம் டிட் ஹீ ட்ராவல்டு, அப்போ எவ்வளோ நேரம் வந்து அவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, டைமுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ டைம் தானே கேட்டிருக்காங்க, எவ்வளோ நேரம் வந்து அவர் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு. ஸோ டைமுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும் இல்லையா. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேவா, டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 240 கிலோமீட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பீடு. ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ நமக்கு டைம் வேணும் இல்லையா. டைம் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம், டிஸ்டன்ஸை ஸ்பீடால் டிவைட் பண்ணோம். 240 divided by 60. ஓகேவா, இப்போ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 6 are 6, 4 6 are 24 இல்லையா. அப்போது எவ்வளோ நேரம்னா 4 hours வந்து அவர் டோட்டலாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஓகேவா, அப்போது ஹீ ட்ராவல்டு 4 hours. 4 hours வந்து அவர் ட்ராவல் பண்ணியிருக்கார். ஓகேவா, ஸோ இதே மெத்தடில் தான் நம்ம இப்போ தேர்ட் சம்மும் போட போகிறோம். தேர்ட் சம் பாருங்க, அன்பரசன் ட்ராவல்டு 350 கிலோமீட்டர் அட் தி ஸ்பீட் ஆஃப் 70 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஃபைண்ட் தி டைம் டேக்கன் ஃபார் ஹிஸ் ட்ராவல். ஓகேவா, இப்போது பாருங்க அன்பரசன் வந்து 350 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அட் தி ஸ்பீட் ஆஃப் 70 கிலோமீட்டர் பெர் ஹவர், எவ்வளோ ஸ்பீட்லன்னா 70 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போயிருக்காரு. அப்போ எவ்வளோ நேரம் அவர் ட்ராவல் பண்ணியிருப்பாருன்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ சேம் மெத்தட் தான் டைமோட ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். டைம் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸை ஸ்பீடால் டிவைட் பண்ணுவோம் இல்லையா. டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. இதில் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 350 கிலோமீட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பீடு. ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, 70 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம டைம் ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், 350 divided by ஸ்பீட் எவ்வளோ, 70 கிலோமீட்டர். அப்போது 70, இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம் இல்லையா. 0 0 கேன்சல் பண்ணிட்டோன்னா 1 7s are 7, 5 7s are 35, அப்போது 5 hours. அப்போ அவர் டோட்டலாக 5 hours வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஓகேவா,